அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் டெஸ் இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், செஸ் ரிக்ஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய செஸ் ரிக்ஸிலே மேக்ஸ் லேங் அட்டாக் என்ற இந்த செஸ் ரிக்ஸ் என்ற ஐப்பை இன்று நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நான் என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பல வீடியோக்களை போட்டுள்ளேன், நீங்கள் சென்று அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்பொழுது நாங்கள் உடனடியாக ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது மூவ் E4, கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, அடுத்த மூவ் நைட் F6, அடுத்தது D4, ஈக்ரஸ் D4. பார்க்கலாமே, நடக்க போக வேண்டாம். அடுத்த நகர்வு வந்து காசிலிங், ஒயிட் சைட் காசிலிங், அதாவது கிங் சைட் காசிலிங், ஒயிட் பீசஸ். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள் அடுத்த நகர்வை, பிஷப் C5. அடுத்தது E5. இப்பொழுது இந்த குதிரையை எடுக்க வேண்டும், அல்லாவிட்டால் சிப்பாயினால் குதிரை வட்டிவிடும். எனவே D5க்கு இங்கே நகர்த்துகின்றது. பதிலுக்கு இந்த மந்திரி மற்றும் விளை குதிரை என்பன எதிரெதிர் சிப்பாய்களினால் கட் பண்ணப்படுவதற்காக வைக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு ஈக்ரோஸ் F6. ஓகே, வெட்டப்பட்டு விட்டது. அட டிக்ரோஸ் C4, அட ரூக் E1 அண்ட் செக். இப்பொழுது ராஜாவுக்கு செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. இனி நடக்கும் என்றால், இப்பொழுது பிஷப் E6க்கு இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது, கவ கொடுக்கின்றது பிஷப். அடுத்த நகர்வு நைட் G5. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள் என்ன நடக்கும் என்று பாருங்கள். அதாவது குயின் போகின்றது D5க்கு நகர்த்தப்படுகின்றது. குயின் D5, அடுத்த நகர்வு நைட் C3. அடுத்த டி கிராஸ் C3. இப்பொழுது இங்கே பட்ட ஒரு பிளண்டரை விடுகின்றது. இப்பொழுது குயின் அட்டாக் உட்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது குயின் போகின்றது, ஏனென்றால் இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை வைப்பெறக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இந்த மந்திரியினால் இந்த குயினை வெட்ட முடியாது, ஏனென்றால் இந்த ரூக் இங்கே செக்குக்கு நிற்கின்றது. எனவே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கு. இதுதான் இந்த மேக்ஸ் லேங் அட்டாக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பகுதிகள் இப்பொழுது நாங்கள் செல்லலாம், அதாவது இரண்டாவது ரிக். ஓகே, இப்பொழுது நாங்கள் மேக்ஸ் லேங் அட்டாக்கினுடைய இரண்டாவது பகுதிக்குள் செல்லலாம். நான் இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே ஒரு சின்ன ஒரு ரிக்ஸை தரப்போகின்றேன், அதை கவனமாக பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூ E4, அதாவது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5, நைட் F3, கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்தது நைட் C6, பிஷப் C4, நைட் F6, D4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது கவனமாக பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிளாக்குக்கு பல ஆப்ஷன்கள் காணப்படுகின்றன. அதாவது இந்த குதிரையினால் இதை வெட்டலாம், இந்த சிப்பாயினால் இதை வெட்டலாம், இந்த குதிரையினால் இந்த சிப்பாயை வெட்டக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவதாக இந்த ஒயிட் என்ன செய்கின்றது என்றால், மன்னிக்க வேண்டும், இந்த பிளாக் என்ன செய்கின்றது என்றால் Nxd4. இப்பொழுது இந்த குதிரையினால் இந்த சிப்பாய் வெட்டப்படுகின்றது. பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த குதிரையானது இந்த சிப்பாய் அட்டாக் உட்படுத்துகின்றது. இங்கே நகர்த்த, மன்னிக்க வேண்டும், இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த மூவை கவனமாக பாருங்கள். அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை
இந்த ஒயிட் ஆடுகின்றது. ஒயிட்டினுடைய பிஷப் போய் பிஷப் கிளாஸ் F7க்கு இங்கே செக் அடிக்கின்றது சிப்பாயினை வெட்டி. இப்பொழுது பிளாக் என்ன செய்ய வேண்டுமான கட்டாயமாக அந்த மந்திரியை வெட்டி ஏற்றிட வேண்டும். அவன் இப்பொழுது வெட்டுகின்றது. ஓகே, இதற்கு அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த குதிரையானது இந்த சிப்பாயை வெட்டி இந்த ராஜாவுக்கு இங்கே செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு இந்த குயினானது இந்த நைட்டை கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம், நைட் கிராஸ் E5 செக், அடுத்த கிங் E8க்கு செல்கின்றது. இப்போது உடனடியாக குயின் கிராஸ் D4. இந்த சூழ் நிலையிலே இந்த குயினானது மேலதிகமான ஒரு மன்னிக்க வேண்டும், இந்த ஒயிட் பீஸ்களானது மேலதிகமாக ஒரு சிப்பாய் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றரான நிலையிலே இந்த ஒயிட் காணப்படுகின்றது. எனவே இலகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்த ஒரு சின்ன ஒரு பகுதிக்குள் போகலாம். ஆம், பேக்கிற்கு போவோம். ஆம், இப்போது இந்த D4 நகர்த்தப்பட்டு விட்டதா, D4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது சிப்பா என்று வைப்போம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் E4, அதாவது இந்த குதிரையானது இந்த சிப்பாயை வெட்டியதற்கான உதாரணங்களை முதல் வீடியோவில் பார்த்துள்ளோம். இப்பொழுது இந்த குதிரையானது இந்த சிப்பாயை வெட்டும்போது, இந்த வட்டத்தில் காட்டப்பட்டு சிப்பாயை வெட்டும்போது என்ன நடக்கும் என்று பாருங்கள். ஓகே, இப்பொழுது நைக்ரோஸ் E4 இப்பொழுது வெட்டப்படுகின்றது. அடுத்த நகர்வு டிக்ரோஸ் E5. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் C5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த பிளாக் அட்டாக்கு உட்படுத்துகின்றது. இந்த செக் இந்த இடத்திலே பிளாக்கானது என்ன செய்கின்றது என்றால், இந்த மந்திரியினால் இதை வெட்டலாம், இந்த குதிரையினாலும் இதை வெட்டலாம். எனவே இது எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒயிட் எவ்வாறு ஆட வேண்டும் என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு குயின் D5. ஆம், இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் ஆடியிருக்கிறது. அது ஏனென்றால் இப்பொழுது இந்த குதிரையினால் இதை வெட்டுவதாக இருந்தால் உடனடியாக இந்த குயின் இதை சென்று வெட்டி இந்த ராஜாவுக்கு செக், இந்த ராஜா செக்மேட் ஆகக்கூடியதாக காணப்படுகின்றது. ஓகே, எனவே என்ன செய்கின்றது என்றால், இப்பொழுது பிளாக்கானது மந்திரியினால் இந்த F2 சிப்பாயை கட் பண்ணுகின்றது. அங்கே கட் பண்ணியாச்சு சிப்பாய். அடுத்த நகர்விலே கிங் போகின்றது, F1க்கு நகர்த்தப்படுகின்றது. கிங் F1க்கு நகர்த்தப்பட இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், இங்கே F1க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. எனவே அடுத்த நகர்வையிலே மிகவும் யோசித்து தான் இந்த மூவை இந்த விளைக்கு நகர்த்த வேண்டும். ஏதாவது பிழையாக நகர்த்துமாக இருந்தால் ஒரு அடியிலே செக்மேட் ஆகிவிடும். ஆம், பாருங்கள், இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இந்த செக்மேட்டை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இதை காஸ்டிங் செய்யலாம், அல்லாவிட்டால் இந்த குயினை கொண்டு வந்து இதிலே வைக்கலாம், ஏதாவது ஒன்றை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றான நிலையிலே இந்த ஒயிட் காணப்படுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் மேக்ஸ் லேங் அட்டாக்கினுடைய மூன்றாவது பகுதிக்குள் செல்லலாம். பாருங்கள், ஆட்டத்திற்குள் போகலாம். அதுக்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, முதலாவது மூ E4 E5 பிஷப் C4 நைட் F6 D4 ஈக்ரோஸ் D4 நைட் F3 நைட் C6 காஸ்லிங் பிஷப் C5 E5
அடுத்த நகர்வு வந்து D5. இப்பொழுது இங்கே இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த சிப்பாயானது இந்த மந்திரியை வெட்டப் போகின்றது, அத்துடன் இந்த சிப்பாயானது குதிரையை வெட்டப் போகின்றது. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், சிப்பாயினால் குதிரையை கட் பண்ணப்படுகின்றது. அடுத்ததாக விளை சிப்பாயினால் ஒயிட் மந்திரி கட் பண்ணப்படுகின்றது. அடுத்தது ரூக்கி 1. இப்போ ராஜாவுக்கு செக். அடுத்த நகர்விலே கிங் போகின்றது, F8 நகர்த்தப்படுகின்றது, சைட்டாக போகின்றது. அடுத்தது Nb d2. இப்பொழுது இங்கே நைட் வழியே எடுக்கப்படுகின்றது. அடுத்தது Qd5. இப்பொழுது குயினும் வழியில் எடுக்கப்படுகின்றது, விளை குயின். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், Bishop f5. அதாவது Nd4. அடுத்து Bishop f5. இப்பொழுது இங்கே நகர்த்தப்பட, இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த ஒயிட். அதை கவனமாக பாருங்கள். அது எப்படி என்றால், F g7. இப்பொழுது இங்கே சிப்பாயினால் அந்த சிப்பாய் வெட்டப்பட, இப்பொழுது ராஜாவுக்கு செக். எனவே ராஜாவினால் அந்த சிப்பாய் வெட்டப்பட, அல்லது Bishop h6 செக். இப்பொழுது இந்த மந்திரியை இழந்து எவ்வாறு இந்த ஒயிட்டானது வெற்றி பெறப்போகின்றது இந்த ஆட்டத்திலே என்பதனை மிகவும் கவனமாக பாருங்கள். இப்போ ராஜாவுக்கு செக். உடனடியாக அவர் தனக்கு ஒரு மந்திரி கிடைத்து விட்டதே என்று எண்ணி அந்த மந்திரியை கேப்சர் பண்ணுகின்றார். ஆம், இப்பொழுது கட் பண்ண. அடுத்தது Qd2 செக். இப்போ ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. உடனடியாக என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், தன்னுடைய கிங்கை நகர்த்த வேண்டும், G7 நகர்த்துகின்றார் என்று வைப்போம். அடுத்த நகர்ந்தே Qd5 செக். இப்பொழுது இங்கே அடுத்து செக் அடிக்க ராஜாவினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது, ராஜாவை நகர்த்த வேண்டும். அதாவது இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது. ஒரே ஒரு பெட்டி மாத்திரம் இருக்கின்றது, இங்கே வர முடியும். அதாவது இந்த பெட்டிக்குள்ளான் வர முடியும். ஆம், இப்பொழுது அங்கே நகர்த்தப்படுகின்றது, F8 நகர்த்தப்பட. இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடுகின்றது இந்த ஒயிட். தன்னுடைய குயினை H6 சென்று செக் அடிக்கின்றது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், எதுவுமே செய்து கொள்ள முடியாது, கிங்கை அறக்க வேண்டியது தான், அல்லாவிட்ட எதுவுமே செய்து கொள்ள முடியாது. Qg8 இங்கே நகர்த்துகிறது என்று வைப்போம். வைக்க ஒரு அடியிலே செக்மேட், Nf6 செக்மேட் ஆகிவிடும். அல்லாவிட்டால் இதை கவனியுங்கள், இந்த கிங்கானது E8 நகர்ந்து என்று வைப்போம். இங்கே நகர்த்த Nf6 செக். இப்பொழுது பியூட்டிஃபுல் கியூஇன், அதாவது விளை கியூஇனானது போய போகின்றது. அதாவது Qd8 நகர்த்த, இப்போ Nc d5. ஓகே, இதுதான் இந்த ஆட்டத்திலே, அதாவது மெக்ஸ் லேங் அட்டாக்கினுடைய 3rd ரிக்ஸ். இதிலே இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ so much.